அனைத்து டிஎச்டிவி நேயர்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் குணசுந்தர். டிஎச்டிவி 10 இன்றைய இந்த காணொளியிலே நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்ற விடயம் என்னவெனில், இந்த விளையாட்டாக விஞ்ஞானம் எனும் பகுதியிலே நாங்கள் 5வதாக இந்த காணொளியை பார்க்க இருக்கின்றோம். 5வது காணொளி. இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருப்பது என்னவெனில், ரப்பர் பேண்டின் மூலம் சக்தியை வழங்கி இயக்கம் ஒன்றை மேற்கொள்வது. அதாவது இயக்கம் ஒன்றை, அதாவது ஒரு விளையாட்டு கார் ஒன்றை ரப்பர் பேண்டில் சேமிக்கப்படுகின்ற சக்தியை பயன்படுத்தி இயங்க செய்வது தான் இன்றைய இந்த காணொளியினுடைய பிரதானமான செயற்பாடு. எனவே அதை எவ்வாறு செய்யலாம், எப்படி அந்த சக்தி சேமிக்கப்படுகிறது, எவ்வாறு சக்தி வழங்குகின்றோம் போன்ற பல்வேறு விடயங்களை இன்றைய இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே அனைவரும் ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த காணொளியை பார்க்கின்ற போதுதான் உங்களுக்கு இது தொடர்பான தெளிவான விளக்கம் கிடைப்பதோடு இந்த விடயத்தினுடைய எண்ணக்கருக்களையும் உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். எனவே நீங்கள் அனைவரும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்க வேண்டும். இந்த காணொளிகளை ஏனையவருக்கு பகிர வேண்டும். அதே போல் இதன் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த காணொளிக்குள் செல்லலாம். அந்த வகையிலே இந்த விடயத்திற்காக எங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன, எவ்வாறு நாங்கள் அவற்றை தயார் செய்யலாம் என்ற விடயங்களை பார்க்கலாம். எனவே வாங்க இன்றைய இந்த காணொளிக்குரிய செயற்பாடுகளிலே தேவையான பொருட்களை பார்ப்போம். எங்களுக்கு கருவிகளாக செலவற்றே தீக்குச்சி, கத்தரிக்கோல், மெழுகுதிரி, ஓட்டை துளைப்பான், பிளாஸ்டிக் உருக்கி, போத்தல்கள், போத்தல் மூடிகள், பேனை குச்சிகள், பேனை குழாய்கள், ரப்பர் பேண்ட் ஆகியன எங்களுக்கு தேவையான பொருட்களாக இருக்கின்றன. எனவே இப்பொழுது நாங்கள் ஒவ்வொரு செயற்பாடாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக இந்த மெழுகுதிரியிலே நாங்கள் துவாரங்கள் இடுதல் என்ற செயற்பாடு இருக்கிறது. இதனை பயன்படுத்தி துவாரமிடுதல், அதாவது பேனை குழாய் மிக இறுக்கமாக செல்லுமாறு பேனை குச்சி துவாரமிடுதல் வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு மூடிகளையும் பேனைக்குச்சியுடன் இணைத்து நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ரோதைகளை தயாரித்திருக்கிறோம், சில்லுகளை தயாரிக்கின்றோம். எனவே இதனுள் பேனை குழாயை வெட்டி அதனை அறுத்து, பால் பிளேட்னால் அறுத்து நாங்கள் சின்ன சின்ன குழாய்களாக்கியிருக்கிறோம். எங்களோட சைஸுக்கு தேவையான இதற்கு தேவையான சைஸிலே உருவாக்க வேண்டும். எனவே அவ்வாறு உருவாக்கப்பட்ட எங்களுடைய சில்லுகளை பொருத்தி நாங்கள் தயார் நிலையில் வைத்தல் முதலாவது. எனவே இப்பொழுது ஒரு ரோதை தயாராகிவிட்டது.
இப்பொழுது இரண்டு சோடிய ரோதைகள் அதாவது சில்லுகள் தயாராகிவிட்டன. வேற ஒரு துண்டை அகற்றி இந்த ஒரு பகுதியிலே நாங்கள் துவாரம் முண்டை இட்டு பேனை குச்சி ஒன்று செல்லுமாறு அமைக்க வேண்டும். தாடு வெட்டப்பட்ட தாட்டில் இருந்து ஒரு வட்ட வடிவத்தை வெட்டி எடுத்தல். இதன் மையத்திலே ஓட்டையிடுதல். ஒரு சிறிய துண்டொன்றை வெட்டி அதற்கு ஓட்டையிடுதல். இந்த பிளாஸ்டிக் உருக்கியினால் உருக்கி இந்த எங்களுடைய காற்றாடியை இணைத்தல். இதிலே அந்த வழக்கு செல்லாமல் ஒரு சின்ன துண்டு ஒன்றை இணைத்தல், இரண்டையும் இணைத்தல் இந்த பிளாஸ்டிக் உருக்கினாலே. தொடர்ந்து இவற்றை நாங்கள் இதற்குள்ளே நிலைப்படுத்த வேண்டும். ரப்பர் நாடாவின் ரெண்டையும் எடுத்து இணைத்துக் கொள்ளல்.
ரவர் பேண்டை இணைத்தல், இதை பாருங்கள், வைன் பண்ணும்போது நான் இதை முறுக்குகின்ற போது ரப்பர் நாடா முறுகலடைந்து ஈர்க்கப்படுவதால் சக்தி சேமிக்கப்படுகிறது. பின்னர் இது இயக்க சக்தியாக மாறுகின்றது. அழுத்த சக்தி இயக்க சக்தியாக ரப்பர் பேண்டிலிருந்து மாறுகின்றது. ஆகவே இந்த காற்றாடி தகட்டை நாங்கள் பெரிதாக போடுகின்ற போது இதனுடைய இயக்க வேகம் அதிகரிக்கும். இதனை காற்றை வெட்டி பின்னுக்கு தள்ளுகின்ற போது இது இயங்க இந்த இயக்கத்தின் ஊடாக இயங்க வலிக்கிடும். எனவே நாங்கள் உருவாக்கிய அமைப்பை இப்பொழுது பரீட்சித்து பார்ப்போம். இதில் ரப்பர் பேண்டில் இணைக்கப்பட்டு மூடியிலே பொருத்தப்பட்டிருக்கிறது ரப்பர் பேண்ட். பேனைக்குச்சி இதிலே சுழலுவதற்காக ஒரு தடுப்பு, இங்காலே பெரிய காத்தாடி இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்லாமே இந்த போத்தலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட பகுதிகள். இதிலே இவை நான்கு சில்லுகளாக மூடிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. பேனை குழாய், பேனைக்குச்சி, செரவு டேப் இவ்வளவுத்தையும் பயன்படுத்தி நாங்கள் தயாரித்திருக்கிறோம். எனவே இதன் இயக்கத்தை நாங்கள் செய்து பார்க்கலாம். இதை நாங்கள் எப்படி திருகுகின்ற போது சுழற்றி இதில் முறுக்குகள் ஏற்படுவதன் ஊடாக இதில் முறுக்குகள் ஏற்படுவதன் ஊடாக இங்கே இந்த அழுத்த சக்தியாக சேமிக்கப்படுகிறது. எனவே இவ்வாறு முறுக்கப்பட்ட இந்த ரப்பர் பேண்டில் சேமிக்கப்பட்டிருக்கின்ற அழுத்த சக்தி மீள இயக்க சக்தியாக மாற்றப்பட்டு இந்த அச்சை, அதாவது பேனைக்குச்சி அச்சை சுழற்சி செய்ய அடைய செய்கின்றது. பேனைக்குச்சியினுடைய அச்சை சுழற்சி அடைய செய்கின்றது. இதன் ஊடாக காற்றாடி இயங்குவதனால் எங்களுக்கு இங்கே இயக்கம் நிகழ்கின்றது. நன்றாக முறுக்க வேண்டும். அவ்வாறு பயன் கொடுக்கிறது போல இதிலே சேமிக்கப்படும் இந்த முறுக்கப்பட்ட ரப்பர் பேண்டிலே அழுத்த சக்தி அது இயக்க சக்தியாக மாற்றி நாங்கள் கையை விட்ட உடனே இயங்க ஆரம்பிக்கும். இது காற்றை வண்டி பின்னோக்கி தள்ள தள்ள காற்றை பொருள் முன்னோக்கி இயங்கும். இது நியூட்டனின் மூன்றாம் விதிக்கு அமைவாக வட்டி வட்டி தள்ளுவதன் ஊடாக காற்றை காற்றாடி வட்டி தள்ளுவதன் ஊடாக இந்த பொருள் இயங்குகின்றது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் குணசுந்தர், டீச் டிவி 10.